வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இதில் எடுத்துக்காட்டு 1 இல் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் என்ற கணம், இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 லிருந்து n வரைக்கும் இருக்குது எனும் கணத்தின் மீது தொடர்பு ஆர். ஆறில் பாருங்கள், 1,1, 2,2, 3,3, எக்ஸட்ரா n,n வரைக்கும் இருக்குது. எனில் 3 அடிப்படை தொடர்புகளையும் சோதிக்கவும். இங்கே ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, இந்த கணத்தை வைத்து உருவாக்குன என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொடர்பை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன இது பண்ணோம், 3 அடிப்படை தொடர்புகளையும் நம்ம சோதிக்கணும். என்னென்ன 3 அடிப்படை தொடர்புகள், தச்சுட்டு, சமச்சீர், கடப்பு, இந்த 3ஐயும் நம்ம செக் பண்ணணும். சரியா, முதல்ல பாருங்கள், இது வந்து தச்சுட்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள், தச்சுட்டு அப்படின்னா என்ன, ஒரு உறுப்பை அந்த உறுப்பு கூட நம்ம தொடர்புபடுத்தணும். ஒரு உறுப்பை அந்த உறுப்பு கூட நம்ம தொடர்புபடுத்தணும். இப்போ பாருங்கள், 1 எது கூட இது பண்ண, 1,1 1,1 இதில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 2 கூட இருக்கணும், 2,2 இருக்குது. அடுத்து 3 பாருங்கள், 3,3 இருக்குது. அடுத்து 4 எடுத்தோம்னா 4,4 இருக்கும். 5 எடுத்தோம்னா 5,5 இருக்கும். அப்போது ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்போடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், தச்சுட்டாக இருக்கும். பாருங்கள், ஏ பிலாங்ஸ் டு எஸ், அதாவது ஏன்றது என்ன, எஸ்ன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அது மட்டும் இல்லாமல் ஏக்கமாயமும் எதில் இருக்குது, ஆறுன்ற தொடர்பில் இருக்குது. அதனால் இந்த ஆறு வந்து என்னவாக இருக்கும், தச்சுட்டாக இருக்கும். சரியா, அதுக்கடுத்தது நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, சமச்சீர் செக் பண்ண போகிறோம். சமச்சீர் அப்படின்னா என்ன, ஏக்கமா பி எதில் இருக்கும், ஆறில் இருக்கும். இருந்துச்சுன்னா பிகமா ஏவும் எதில் இருக்கணும், ஆறில் இருக்கணும். அப்படி இருந்தால் இது வந்து என்னவாக இருக்கும், சமச்சீராக இருக்கும். பாருங்கள், 1,1 இருக்குது, அதை மாற்றி எழுதுனா என்ன வரும், 1,1 அதை மாற்றி எழுதுனா என்ன வரும், 1,1 தான் வரும். அப்போ இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், 2,2 மாற்றி எழுதுனா என்ன வரும், 2,2 தானே, அப்போ அதுவும் அதில் இருக்குது. 3,3 மாற்றி எழுதுனா என்ன வரும், 3,3 தான் வரும், இதில் இருக்குது. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு உறுப்பு ஏ,பி பிலாங்ஸ் டு ஆருக்கும். அப்போ ஏ,பின்றது எதில் இருக்குது, ஆறில் இருக்குது. இதை நம்ம மாற்றி எடுத்து வரக்கூடிய பி,ஏவும் எதில் இருக்குது, ஆறில் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து சமச்சீர்னு சொல்லலாம். சரியா, அதுக்கடுத்தது கடப்பு. கடப்புனா நமக்கு என்ன கண்டிஷன், ஏ,பி,பி,சி இது வந்து எதில் இருக்கணும், பிலாங்ஸ் டு ஆறில் இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த பியும் க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், ஏ,சி வருமா. இந்த ஏ,சி எதில் இருக்கணும், ஆறில் இருக்கணும். இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும், கடப்பாக இருக்கும். இன்னொரு இது நம்ம மாற்றின்னு சொல்லலாம். பாருங்கள், ஏ,பி,சி எதில் இல்லை, ஆறில் இல்லை. அப்போ இந்த ஏ,சியும் ஆறில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருந்தாலும் இது என்னவாக இருக்கும், கடப்பாக இருக்கும். பாருங்கள், சொல்ல புரியுதா, பாருங்கள், ஏ,பி,சி ரெண்டும் ஆறில் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பியும் கட்டாயது என்ன வரும், ஏசி வரும். ஏசி வந்து எதில் இருக்கணும், ஆறில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது தான், கடப்பு தான். அப்படி இல்லாமல் ஏ,பி,சி இது ரெண்டும் எதில் இல்லை, ஆறில் இல்லை. இந்த ரெண்டும் ஆறில் இல்லை அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஏ,சியும் எதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆறில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், கடப்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த இதுதான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், இதை பாருங்கள், 1ல் முடிஞ்சிருக்கு, 1ல் ஆரம்பிக்கிறது எதுவுமே இல்லை. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய 1,2 இதில் இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், 2ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 2ல் ஆரம்பிக்கிறது எதுவுமே இல்லை. அப்போது இதெல்லாம் முடிஞ்சு இந்த இதுவும் கட்டாயி வரக்கூடிய 2,3 இதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம இந்த இடத்துக்கு கீழே எழுதியிருக்கேன். பாருங்கள், கடப்பில் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ,பி,சி வந்து எதில் இல்லை, ஆறில் இல்லை. அப்போது இந்த பியும் கட்டாயி வரக்கூடிய ஏ,சி என்பது எதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆறில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இது நம்ம என்ன சொல்லலாம், கடப்புன்னு சொல்லலாம். நீங்கள் கடப்பு இல்லைன்னு எழுதிடாதீங்க, இது கடப்பு தான். சரியா, அப்போது இது வந்து என்னவாக இருக்குது, தச்சுட்டாக இருக்குது, சமச்சீராக இருக்குது, கடப்பாக இருக்குது. இந்த 3 இருக்கிறதுனால இந்த 6 வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், சமான தொடர்புன்னு சொல்லலாம். பாருங்கள், 6 தச்சுட்டு, சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக இருப்பதால் இது சமான தொடர்பு ஆகும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.